அமைச்சரை நீக்கவோ நியமிக்கவோ ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலடி. ஆளுநர் ஆர் என் ரவி வரம்பு மீறி செயல்படுவதாக கண்டனம். ஆளுநர் ஆர் என் ரவியை திரும்ப பெற அரசியல் கட்சித் தலைவர்கள் வலியுறுத்தல். தொடர்ந்து அரசியலமைப்பு சட்டத்தை மீறி வருவதாக எதிர்ப்பு. பொது சிவில் சட்டத்திற்கு பாஜக கூட்டணியில் உள்ள தேசிய மக்கள் கட்சி எதிர்ப்பு. நாட்டின் பன்முகத்தன்மை தனித்துவமான கலாச்சாரத்திற்கு எதிரானது என கருத்து. பதவி விலகப் போவதில்லை என மணிப்பூர் முதலமைச்சர் பைரன் சிங் அறிவிப்பு. காலையில் அமைச்சரவையை கூட்டி பதவி விலகுகிறேன் என கூறியிருந்த நிலையில் திடீர் பல்டி. குஜராத்தில் கொட்டிய கனமழையால் வெள்ளக்காடான கிராமங்கள். நீர்வரத்து அதிகரிப்பால் திருமால் அருவியில் ஆர்ப்பரிக்கும் வெள்ளம். தமிழ்நாட்டில் மின்சார வாகன பயன்பாட்டை ஊக்குவிக்க நடவடிக்கை. முக்கிய இடங்களில் சார்ஜ் பாயிண்ட் அமைக்க அரசு முடிவு. ₹4,410 crore பரிவர்த்தனையை மறைத்த தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கி. வருமான வரித்துறை நடத்திய சோதனையில் அம்பலம். புதுக்கோட்டை அருகே தந்தை வாங்கிய கடனுக்காக மகளை கடத்திச் சென்ற சம்பவம். கூலி தொழிலாளி அளித்த புகாரில் தனியார் நிதி நிறுவன ஊழியர் கைது. தமிழக கடலோர பகுதிகளில் 36 மணி நேரம் நடந்த சாகர் கவாச் ஒத்திகை நிறைவு. சட்டவிரோதமாக கடல் வழியாக ஊடுருவ முயன்ற 131 பேர் கைது. கண்கவர் கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கியது முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டி. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சுடரை ஏற்றி தொடங்கி வைத்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.